அந்த வடபுலத்து இருந்த கனக விஷயரும் அவருக்கு உடனாய் போர்க்களத்திலே செங்குட்டுவனை எதிர்த்தவர்களையும் செங்குட்டுவன் போர்க்களத்திலே வென்று இமயமலையிலிருந்து கல்லினை கொள்ளுகிறான். அதுதான் போன பகுதியில பார்த்தோம் காட்சி. இப்ப அடுத்தது நீர்ப்படை, கால்கோளுக்கு அப்புறம் நீர்ப்படை. இந்த நீர்ப்படை காதையில ஒரு நான்கு செய்திகளை பார்க்கணும். இளங்கோவடிகளினுடைய மிகப்பெரிய ஆற்றல் என்னன்றது இந்த நீர்ப்படை காதையில தெரியும். ஏன்னா இந்த காதை நீர்ப்படை காதைக்கு அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் கல்லை நடுதல் வரம் தரல் வாழ்த்தல் போயிடும், முழுக்க முழுக்க புறத்தினை சார்ந்த செயலாக போயிடும். இந்த கதையில நாம் இதுகாரும் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய கதாபாத்திரங்கள் சில என்ன ஆயினு நமக்கு தெரியாமலேயே போயிடும். அந்த கதாபாத்திரங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கூறணும். இப்ப சான்றாக இந்த கோவலனை சார்ந்த கதாபாத்திரங்களாக இருக்கக்கூடிய கோவலனது பெற்றோர், கண்ணகியை சார்ந்த கதாபாத்திரங்களான கண்ணகியினது பெற்றோர், அதுபோல் கோவலனை அடைக்கலப்படுத்தப்பட்ட புரஞ்சேரியிலே வாழ்ந்த மாத்தறி, கோவலனும் கண்ணகியும் மதுரையம்பதிக்கு வருவதற்கு உடனாய் வந்த காவுந்தி, அதுபோல புகார் நகரத்தில் இருந்த மாதவி, அவளது மகளாகிய மணிமேகலை, இத்துணை கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முடிவு சொல்லியாகும். நான் கதை போற போக்குல இந்தந்த கதாபாத்திரங்கள் இருந்தன என்று சொன்னதற்கு மேலாக இவைகளுக்கு ஏதாயிலும் ஒரு முடிவு சொல்லணும். இரண்டாவது, அவ்வாறு சொல்லப்படக்கூடிய முடிவினுக்கு ஒரு தர்க்க ரீதியான காரணம் இருக்கு, சொல்றோம் இல்லையா, இந்த லாஜிக்கல் ரீசன் அப்படின்னு. அதற்கு அந்த முடிவினை தருவதற்கு யாரேனும் ஒரு கதாபாத்திரத்தின் துணை வேண்டும். இவற்றையெல்லாம் யோசித்து இந்த நீர்ப்படை காதையில மிக அழகாக இந்த எஞ்சிய கதாபாத்திரங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வினை இளங்கோவடிகள் இந்த காதையில சொல்லி முடிச்சிருக்கோம். ஒரு கதை பகுதிக்கு மிக மிக இன்றியமையாதது. அதைதான் நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு எப்பொழுதுமே. இந்த கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் தொடர் வந்ததற்கு பிறகு, அது ஐந்து பகுதிகளாக எழுதி முடித்ததற்கு பிறகு, ஐந்தாம் பகுதி முடிந்ததன் பின் கல்கி என்ன செய்தார், இந்தந்த கதாபாத்திரங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றன, இந்த கதையோடேயே வந்த ஒரு 15 கதாபாத்திரங்களை தனித்தனியாக எடுத்தெழுதி அவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுத்தார். இது ஒரு கதையினுடைய போக்குக்கு இன்றியமையாதது. ஆகவே இந்த நீர்ப்படை கதை அந்த அடிப்படையிலும் இன்றியமையாததாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த நீர்ப்படை காதையின் மூலமாக சில வரலாற்று உண்மைகளையும் தருகிறார் இளங்கோவடிகள். இந்த வரலாற்று உண்மைகள் நமக்கு இலக்கிய அளவுல கிடைத்திருக்கின்றனவே ஒழிய இவைகளுக்கு வேறு எந்த விதமான கல்வெட்டு ஆதாரங்களோ ஏனைய பிற ஆதாரங்களோ இல்லை என்பது வருத்தம். இந்த இலக்கியத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில வரலாற்று ஆதாரங்கள் பிற இலக்கியங்களிலே அவைகள் பிரதிபலிக்கின்றன என்கின்ற அளவுல தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே இந்த அடுத்த ஒரு செய்தி. மூன்றாவது, இந்த நீர்ப்படை என்பது மரபு வழியாக எவ்வாறு எல்லாம் ஒரு சமூகத்தில் பேணப்பட்டு வருகிறது உண்டான விளக்கம். இது போன்றதாகிய விளக்கங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக இந்த நீர்ப்படை காதை சொல்லப்படுகிறது. அதுதான் முக்கியம். எப்படி பார்க்கலாம். வடபேர் இமயத்து வான்தரு சிறப்பின் கடவுள் பத்தேனி கற்கால் கொண்ட பின் சினவேல் முன்பிற் செருவெண் கோலத்து கனக விசயர்தம் கதிர் முடி ஏற்றி செரிகழல் வேந்தன் தென் தமிழ் ஆற்றல் அறியாது மலைந்த ஆரிய மன்னரை செயிர் தொழில் முதியோன் செய் தொழில் பெருக உயிர் தொகை உண்ட ஒன் பதிற்றி இரட்டி. அது வரைக்கும் நிறுத்துவோம். வடபேர் இமயத்து, வட திசையில் உள்ள பெரியதாகியதோர் மலையாகிய இமயம். ஆகவே வட பேர் இமயத்து வான் தரு சிறப்பு,
மாதம்னு அர்த்தம், நாள்னா தெரியும் நாட்கள், அப்புறம் கடிகைனா நாழிகை. இந்த 9/2/18 ஆண்டு 18 மாதம் 18 நாள் 18 நாழிகை இவ்வாறு போர் நிகழ்ந்தது. இதுக்கு என்ன அந்த அடிப்படையான இலக்கணம் சொன்னார்கள்னாக்க, முதல்ல சொல்லப்பட்ட மூன்று போர்களும் மாலவனால் நிகழ்த்த பெற்ற போர். முதல் போர் 18 ஆண்டுகள் தேவ அசுர யுத்தம், 18 ஆண்டுகள் நிகழ்த்த. அந்த யுத்தத்துல மோகினி வடிவெடுத்து தேவர்கள் பக்கம் மிக பெரியதோர் உதவியை முன்னின்று செய்தவன் திருமால். ஆகவே அது ஆண்டு 9/2 ஆண்டு 18 ஆண்டு. அதுக்கு அடுத்தது 18 மாதம் என்பது ராம ராவண போர், 18 மாதம் நடந்தது. ஆகவே அதிலும் திருமால் ராமனாய் அவதரித்து ராவணன் என்கின்ற அரக்கனோடு போர் உற்றியது. அதற்கடுத்து 18 நாள் யுத்தம் குருக்ஷேத்திரம், கௌரவர்களை எதிர்த்து பாண்டவர்கள் போர் செய்ய பாண்டவர்களுக்கு துணையாய் கண்ணன் 18 நாள் அந்த போரினை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளிக்கிறது. ஆகவே இந்த மூன்று போர்களும் 18 ஆண்டு 18 மாதம் 18 நாளில் முடிய வட ஆரிய மன்னர்களின் மீது செங்குட்டுவன் எடுத்த போரானது 18 நாழிகைக்குள் முடிந்தது. இதுக்கு பேரு பூவை நிலைன்னு பேரு. என்ன காரணம், வெற்றி பெற்ற மன்னனை திருமாலோடு ஒப்பிட்டு புகழுதல் என்பது புறத்தினையில தாவா விழுப்புகள் பூவை நிலையானும் என்று பாராட்டப்படும். தாவா விழுப்புகள்னா குறைவு இல்லாத முழுமையத்தோடு உரிய புகழை பெற்ற மன்னனை நாராயணனோடு ஒப்ப வைத்து பார்த்தலும் பேசுதலும் புகழ்தல். ஆகவே இங்க சேரன் செங்குட்டுவனை நாராயணனோடு ஒப்பிட்டு நாராயணன் பல்வேறு அவதாரங்களை எடுத்து நடந்த போர்கள்ல 18 ஆண்டு கால போர் உண்டு, 18 மாத கால போர் உண்டு, 18 நாள் போர் உண்டு. ஆனால் இந்த செங்குட்டுவன் வட ஆரியர்கள் மீது படையெடுத்து 18 நாழிகையில் வெற்றியை பெற்றான். அதுதான் ஆண்டு மதியும் நாளும் கடிகையும். கடிகைனா நாழிகை, ஒரு நாழிகைனா 24 நிமிடங்கள். அப்ப 24 நிமிடங்களை 18 பெருக்கி எத்தனை நாழிகை, 60 வகுத்தா எத்துணை மணி நேரம்னு தெரிஞ்சிடும். கடிகையும் ஈண்டு நீர் ஞாலம் கூட்டி எண்கொள, இந்த உலகத்தினை தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொள. ஈண்டு நீர் ஞாலம், கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் கூட்டி எண்கொள, அவர்கள் எண்ணிக்கையில் கொள்ளக்கூடிய அளவுல வறுபெறும் தானை மரக்களம் அருங்கி, பெரியதோர் படையை போர் செய்தற்கு உரியதாகிய போர்க்களத்தின் அருகே மருங்கின் ஒரு பகல் எல்லை, ஒரே பகல் பொழுது. முதல்ல 18 நாழிகைனர் அதுக்கு விளக்கம் இங்கேயே கொடுத்துட்டோம். ஒரே பகல் பொழுதுன்னா சூரியன் தோன்றியதிலிருந்து மறைவதற்கு ஒரே பகல் பொழுதினுள் பகல் எல்லை உயிர் தொகை உண்ட, தன்னை எதிர்த்த வடவாரிய மன்னர்களையும் அவர்தம் படைகளின் கண் உள்ள வீரர்களையும் ஒரு பகல் பொழுதிலேயே உண்டவன், போர்க்களத்திலே அவர்தம் உயிர்களை கொன்று வெற்றியை பெற்றவன் உண்ட செங்குட்டுவன் தன் சினவேல் தானையும். அந்த செங்குட்டுவனினுடைய கோபம் மிக்கிருக்கக்கூடிய தான், எதிரிகளை போர்க்களத்திலே அழிப்பதற்கு என்று கோபத்தை கொண்டுள்ள அவனது பெரிய படை கங்கை பேரியாற்று கரையகம் புகுந்து போர்க்களத்துல வெற்றியை பெற்றதற்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்றதன் பின் ஒரு பாடி வீடு அமைக்கிறார்கள். எங்க? கங்கை பேரியாற்று கரையகம் புகுந்து.
கங்கை என்று சொல்லக்கூடிய பெரிய ஆறினது கரையகத்தினுள்ளே நுழைந்து அதனது கரைகளிலே பார்ப்படு மரபில் பத்தினி கடவுளை. பார்ப்படு மரபுனாக்க செய்தற்கு உரியதாகிய முறையான வழிமுறை. பார்ப்படு மரபு சொல்றோம் இல்லையா, இதுதான் முறை, இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவ்வாறு சொல்லுவதற்கு உரிய அளவில் உள்ள மரபு. பார்ப்படு மரபில் பத்தினி கடவுளை, பத்தினிக்கு உரியதாகிய சிலையினை செய்தற்கு கொடுத்து வரப்பட்ட கல்லுல சிலையை செதுக்கி அந்த கடவுளை நூல் திறன் மாக்கள் நீர்ப்படை செய்து, நூல் திறன் மாக்கள்னா வேதங்களை கற்ற அந்தணர்கள் முறையாக எவ்வாறு அந்த நீர்ப்படையை செய்ய வேண்டுமோ, அந்த பத்தினி கடவுளுக்கு உரிய சிலையை எவ்வாறு நீர்நிலையிலே அபிஷேகம் செய்ய வேண்டுமோ அதனை முழுமையுமாக செய்து, யாரு, நூல் திறன் மாக்கள். இந்த செயல்களை முறையாக இடைவிடாது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்தணர்கள் செய்ய அந்த கரையில இந்த சேர வீரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தனவா, மண் பெரும் கோயிலும் மன்னனுக்கு உரியதாகிய பெரிய அத்தாணி மண்டபம் பெரும் கோயில், மன்னன் அனுதினமும் பிறரை சந்திப்பதற்கும் அவனுக்கு உண்டான அரசவை போல ஒரு மண்டபம் கட்டப்பட்டது, மண் பெரும் கோயிலும். மற்றைய நிகழ்வுகள்ல மன்னன் கலந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல் மணி மண்டபங்களும், ஒளி பொருந்திய ரத்தினங்களால் பதிக்கப்பெற்ற பல மண்டபங்களும் கட்டப்பட்டன. பொன் புனை அரங்கமும், பொன் இழைகளினாலே அலங்கரிக்கப்பட்ட அரங்கங்கள், கூட்டங்கள் கூடுதற்கும் பேசுதற்கும் உண்டான அரங்கங்கள், புனை பூம் பந்தரும், மலர்களினால் புனையப்பெற்ற அழகான மலர் பந்தல்களும், உரிமை பள்ளியும், மன்னனை சார்ந்தோர்கள் தங்குதற்கு உண்டான இடம் உரிமை பள்ளி. ஆகவே உரிமை பள்ளியும் விரிப்பூம் சோலையும் அந்த மக்கள் பொழுதுபோக்கினுக்காக உலா போகுதற்கு உரியதாகிய மலர்களினால் உருவாக்கப்பட்ட சோலைகளும், திருமலர் பொய்கையும், திருமலர்னா தாமரை மலர்கள் மிக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், பொய்கைனா நீர்நிலைகளும், வரி வரி கான் அரங்கமும், வரினா ஆடலும் பாடும், ஆடலையும் பாடலையும் கூத்தியர்கள் கூத்தர்கள் நிகழ்த்த அதற்கு உரிய அரங்கம், அவர்கள் கலை நிகழ்த்த அதனை சென்று காணுவதற்கு உரிய அரங்கமும், பேரிசை மன்னர்க்கு ஏற்பவை புறம், பேரிசை பெரியதாகிய புகழை தன்னகம் கொண்டவனாகிய செங்குட்டுவனுக்கும் அவனை சார்ந்த வீரர்களுக்கும் தேவையான அளவினுக்கு உரிய தகுதிக்கு ஏற்றாற்போல் ஏற்பவை பிறவும், ஏனைய பிற கட்டிடங்களும் அந்த ஆற்றங்கரையில முற்றிலுமாக தயாரிக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த பகுதியில சில காலம் இருந்து விட்டு வெற்றி பெற்ற நாட்டுல எந்த கலவரமும் குழப்பமும் நிகழாமல் அவைகளை எல்லாம் ஒரு அமைதிப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு அந்த நாட்டை ஆளுதற்குண்டான பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கணுமோ ஒப்படைத்து அந்தந்த ஆளுகைக்கு உட்பட்ட அந்த நாடுகளுக்கு உரிய ஆலோசகர்களையும் நியமிக்கணும். ஆகவே ஒரு புதிய நாட்டை உருவாக்குவது போல சில காலம் அங்கு தங்கியார். அதனாலதான் இந்த காவிரியினுடைய கரையில இது போன்றதாகிய தேவைக்கு உரிய பல கட்டிடங்கள் கட்டப்பட்டன. அத கட்டிடங்கள்னு கூட சொல்ல வேண்டாம், இவைகள் எல்லாம் உடனுக்குடனாக தயாரிக்கப்படக்கூடிய துணி கொட்டகைகளாகவும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தனித்ததோ அரசு நிகழ்வோ ஏனைய பிற செயல்பாடுகளுக்குமாக உருவாக்கப்பட்டன. அவ்வாறு மன்னனுக்கு ஏற்கக்கூடிய அளவுல இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு பிறவும் ஆரிய மன்னர் அழகுரா அமைத்த இந்த ஆரிய மன்னர்கள் இந்த சேரன் செங்குட்டுவனுக்காக அவன் தங்குதற்காக அழகுரா அமைத்த அழகினை கொண்டு
மிக எழிலார்ந்த முறையிலே அமைக்க பெற்ற அந்த கொட்டகைகள்ல தெள்ளு நீர் கங்கை தென்கரை அங்க தெளிந்த நீர்பெருக்கினை உடைய கங்கையினுடைய தெற்கு கரையில இவற்றை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அங்கன் வெள்ளிடை பாடி வேந்தன் பூக்கு, வெள்ளிடை பாடினா மிக பெரியதோ ஆக உள்ள ஒரு திறந்த வெளியில அவனுக்கு என்று அமைக்க பெற்ற பாடி வீடு. வெள்ளிடை பாடி திறந்த வெளியில அவனுக்கு என்று அமைக்கப்பட்டதாகிய தங்கும் விடுதி, போர்க்கால காலத்துல தங்கும் விடுதிய பாடி வீடுன்னு சொல்லுவார். ஆகவே வெள்ளிடை பாடி வேந்தன் புக்கு, வேந்தன் ஆகிய செங்குட்டுவன் ஓய்வெடுக்க உள்ளே செல்ல, இப்பதான் ஒரு போர்க்களம்னு நடந்து முடிந்ததற்கு பிறகு அதனை தொடர்ந்து வெற்றி பெற்ற மன்னன் மேற்கொள்ளுதற்குரியதாகிய செயல்கள்னு பேசுறார். இது ரொம்ப பெரிய அளவுல நம்ம பார்க்க வேண்டியது செய்யும். என்னெல்லாம் செய்தார்களா? அந்த பாடி வீட்டுல மன்னன் வந்து நுழைந்து அமர்ந்ததன் பிறகு இந்த சேரன் செங்குட்டுவன் சார்பா போரிட்ட பல வீரர்கள் போர்க்களத்துல இறந்து போயிருக்கலாம் அல்லவா? அந்த இறந்து போன வீரர்களுக்கும் அந்த இறந்து போன வீரர்களை சார்ந்தவர்களுக்கும் மன்னன் தகுதியை சிறப்பு செய்கின்றான். அதெல்லாம் அந்த போர்க்களத்திலேயே செய்து முடிக்கணும். அப்பொழுதுதான் மன்னன் மீது மக்களுக்கு ஈடுபாடு. நாம் ஒரு செயலை செய்தோம் என்றால் அதற்குரிய தகுதியும் பரிசும் உடனாக தரப்பட்டு விடும் நம்பிக்கை மக்கள் மத்தியில். இந்த வேடிக்கையாக பல வேறு நிலைகள்ல சொல்லுவார். நாம் யாரேனும் ஒருவரிடம் ஒரு உதவியை எதிர்பார்க்கிறோம்னா அந்த உதவி செய்து முடித்த உடனேயே அவருக்கு நம்மால் கொடுக்கப்படக்கூடிய வெகுமதியோ ஊதியமோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அப்பொழுதுதான் அந்த பணி செய்தவருக்கும் நம்ம பேர்ல ஒரு ஈடுபாடு வரும், நம்பிக்கை. ஏனென்றால் அன்றைய காலத்துல போர்க்களத்துல ஒரு மன்னனை சார்ந்து போர் செய்தல் என்பது பல்வேறு விதமான நிலைகளிலே வீரர்கள் உள்ளார். ஒன்று மன்னனுக்கு உரிய வீரர்கள், சில நேரங்கள்ல பிற நாட்டில் இருந்து வீரரை ஊதியத்துக்கு அமர்த்தி கொள்ள முடியும். இதெல்லாம் பண்டைய காலத்துல இருந்த போர் முறைகள். அவ்வாறு ஊதியத்துக்கு அமர்த்தி கொண்ட வீரரை நீங்க முறையாக அங்கீகரிக்கவோ அவர்களுக்கு உண்டான ஆதரவையோ தரலன்னா அடுத்த முறை நீங்க கூப்பிடும் போது வரமாட்டாங்க. சில வீரர்கள் போர்க்களத்துல அவர்களுக்கு உரிய தொழிலாக கொண்டு பல இடங்கள்ல அவர்களாக வந்து உங்களினுடைய சார்பாக போர் புரிதற்கு சம்மதம் தெரிவிப்பார். இவ்வாறு வரக்கூடிய வீரர்களை எல்லாம் ஒரு மன்னன் முறையாக வரவேற்று அவர்களுக்குரிய தகுதிக்கு ஏற்ப அங்கீகாரம் தர வேண்டும். வள்ளுவர் சுற்றந்தழால் எழுதுவர், பொது நோக்கான் நேந்தன் வரிசையாய் நோக்கின் அது நோக்கி வாழ்வர் பலர். இது பண்டைய காலத்துல போர்க்களத்துல அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஊதியத்திற்கு வீரர்களை வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம். ஒரு கால் அந்த வீரனின் போர் திறனினால் போர்க்களத்துல அவன் அழிந்து போயினான், இறந்து போயினான்னா அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியமும் அதற்கு மேலான பாராட்டு தொகையுமாக அவனால் சுற்றி செல்லப்பட்ட குடும்பத்திற்கு அது கொடுக்கப்படும். இதற்கெல்லாம் சான்றுகள் கல்வெட்டிலும் இருக்கின்றன, இலக்கியங்களிலும் இருக்கின்றன. ஏன் இதை சொல்லுகிறேன்னா இவ்வாறு ஒரு மன்னனினுடைய படையில மன்னனை சார்ந்த அவனினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட வீரர்களும் போர்க்களத்துல பங்கேற்பார்கள், மன்னனால் கூலிக்கு அமர்த்தப்பட்ட வீரர்களும் பங்கேற்பார்கள். இயல்பான விருப்பம் கொண்டு போர்க்களத்துல ஈடுபட வேண்டும் என்கின்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டும் வீரர்கள் வருவார்கள். இவர்களை எல்லோரையும் மன்னன் முறையாக அங்கீகரிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த விளக்கம் சொல்ற. அவ்வாறு அங்கீகரித்ததினால் அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்ட வீரன் போர்க்களத்துல இறந்து போனால் அவனுக்கு என்னெல்லாம் தகுதி செய்யணும், அதுதான் இனி வரக்கூடிய செய்தி.
நீல மன்னர் நெஞ்சு புகழ் அழித்து. நீல் நீல மன்னர்னா இந்த பறந்து பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள், அவர்கள் உள்ளத்துல இருக்கக்கூடிய புகழ் அழித்து, நெஞ்சு புகழ் அழித்து, அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதியை முற்றிலுமாக அழித்து, வான மகளிரின் வதுவை சூட்டயர். அவ்வாறு போரினை செய்கின்ற பொழுது அந்த போர்க்களத்துல அழிந்த, இறந்து போன, அழித்து வானவர் மகளிரின், அவ்வாறு போர்க்களத்திலே வீர மரணம் எய்திய வீரர்களை வானுலகில் இருக்கக்கூடிய அறம்பயர்கள் வானில மகளிர் பதுவை சூட்டு அயர்ந்தோம். அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களினால் விரும்பி ஏற்கப்பட்டு வீர சொர்க்கம் அடைந்த வீரர்களுக்கும். முதல் செய்தி. அடுத்தது, அயர்ந்தோர் உலையா வெஞ்சமர் ஊர்ந்து அமர் உழக்கி, சற்றளவேனும் குறைவுபடாத வீரத்தோடு போர்க்களத்துல முன்னின்று போரினை முற்றிலுமாக செய்து. எப்படி உலையா வெஞ்சமர், கடுமையான போர்க்களத்துல சற்றளவேனும் மனம் தளராமல் உலையாது வெஞ்சமரில், வெஞ்சமம் ஊர்ந்து அமர் உழக்கி, அந்த போர்க்களத்துல முன்னாக சென்று, ஊர்ந்து முன்னாக சென்று அமர் உழக்கி போரினை செய்து. அமர்னா போர், அமர் உழக்கி தலையும் தோளும் விலை பெற கிடந்து, தங்கள் மன்னனினுடைய வெற்றிக்காக போர்க்களத்துல முன்னணியில நின்று போரினை செய்து, தங்கள் மன்னனுக்காக உடல் வேறு தலை வேறாக போய் துண்டிக்கப்பட்டு விழுந்து கிடந்த வீரர்கள் இரண்டாவது தகுதி. ஆகவே விழுந்து கிடந்த வீரர்கள் தலையும் தோளும் விலை பெற கிடந்ததோ நாள் விலைக்கு விலைக்கு இளையுனர் அல்லமர் அழுவத்து. இப்படிப்பட்ட வீரர்கள் போர்க்களத்துல போர் செய்து தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள். அடுத்து, வாழ்வினை முடித்து மரத்தோடு முடிந்தோர் தங்களினுடைய வாழ்படையினாலேயே ஆற்றல் மிகுந்த போரினை செய்து வாழ்வினை முடித்து மரத்தோடு முடிந்து, எதிரிகளினுடைய ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு அந்த போர்க்களத்திலேயே இறந்தோர் முடிந்தோர் குழிக்கண் பேய்மகள் புறவையில் தொடுத்து, ஆழ்ந்த குழிந்த கண்களை கொண்டிருக்கக்கூடிய பேயர்களால் ஆடப்படக்கூடிய குறவை கூத்துல தொடுத்து வழிமருங்கி ஏத்த வாழொடு மடிந்தோர். அந்த பேய்கள் குறவை கூத்து ஆடுகின்ற பொழுது அந்த குறவை கூத்துல தன்னுடைய வாளினால் மிக பெரியதாகிய போர்க்களத்துல பலவாகிய எதிரிகளை கொன்று குவித்து சாதனை புரிந்து அந்த போர்க்களத்திலேயே இறந்து போனானே, அவனது புகழை பேய்கள் எல்லாம் குறவையாக கூத்தை ஆட்டி மகிழுமாம். அப்படிப்பட்ட பெருமை கூறிய வீரர்கள் குழிக்கண் பேய்மகள் குறவையில் தொடுத்து வழிமருங்கு ஏத்த வாழ்வெடும் அடித்தோர். அடுத்தது, கிளைகள் தம்மோடு கிளர்பூ நாகத்து வளையோர் மடிந்த வளையோர் மடிய மடிந்தோர், தங்களினுடைய சுற்றம் கருதியும் கிளையோர் சுற்றம் கருதியும் அவர்களினது பாதுகாப்பினுக்குமாக போர்க்களத்திலே முன்னாக நின்று போரினை செய்து மன்னனுக்குரிய வெற்றியை ஈட்டு தந்து அந்த போர்க்களத்திலே இறந்து போனோர். கிளைகள் தம்மோடு கிளர்பூ நாகத்து வளையோர் மடிய மடிந்தோர், அந்த போர்க்களத்துல உடன்று போர் செய்து மடிந்தவர்கள் ஆகிய இத்தகு போர்க்கள வீரர்களுக்கு. மடிந்தோர் மைந்தர் மலை தலை வந்தோர் வாழொடு மடிய, அந்த போர்க்களத்துல போரினை செய்து, மலைதல் என்றால் போரினை செய்து அந்த போரிலே தங்கள் வாளினால் எதிரிகள் பலவர் பலரை கொன்றாலும் எதிரிகளினால் வீசப்பட்ட வாளினது காயம் கொண்டு இறந்து போன வீரர்களுக்கும், வாழொடு மடிய தலைத்தார் வாகை தம் முடிக்கு அணிந்தோர், தங்களின் தாங்கள் இறந்தாலும் தங்களினுடைய அணிக்கு தாங்கள் இருக்கக்கூடிய படைப்பிரிவினுக்கு வெற்றி என்கின்ற ஒன்றை தந்தவர்களாகிய மேலே சொல்லப்பட்ட
துணை வீரர்களுக்கும். ஆகவே அணிந்தோர் தின்தேர் கொடுஞ்சியோடு தேரோர் கொடுஞ்சின்னா தேர் பீடம்னு அர்த்தம். போர்க்களத்துல எதிரிகளினுடைய தேர் பீடத்துல உள்ள எதிரி வீரர்களை தங்களினுடைய ஆற்றலினால் அழித்து அந்த இடத்திலேயே தங்கள் உயிரையும் இழந்தவர்கள். தின்தேர் கொடுஞ்சியோடு தேரோர் உள்ள புன்தோய் குருதியில் பொலிந்தமை. ஆகவே எதிரிகளினால் எய்யப்பட்ட அம்பினாலும் வேலினாலும் தாக்கப்பட்டு அதனால் ரத்தம் சிந்தி போர்க்களத்திலே இறந்து போன வீரர்கள். மாற்றரும் சிறப்பின் மணிமுடி கருந்தலை கூற்று கண் போட வரிந்து களம் கொண்டோம். மாற்று அரும் சிறப்பின், மாற்றுதற்கு அரிய சிறப்பினை உடைய வீரம் கொண்டவர்கள் இவர்களுக்கு வினையாக இணையாக வேறு ஒரு வீரரை மாற்றாக சொல்ல முடியாதா? ஒப்புமைக்கு அப்பாற்பட்டு தனித்ததோர் தனித்தன்மையிலே போரினை செய்தற்கு உரிய மணிமுடி கருந்தலை கூற்று கண்ணோடு. கருகிய முடியும் இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட மகுடமும் கொண்ட யமனுக்கு தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். கூற்று கண், கூற்றுன்னா யமன், கூற்று கண் ஓட வரிந்து களம் கொண்டு அந்த யமனுக்கு இரையாவோம் என்று தெரிந்தும் அந்த போர்க்களத்துல தங்கள் வலிமையை காட்டி போரிட்டு இறந்தவர்கள். நிறம் சிதை சுவை கவயமுடு நிரப்புண் கூர்ந்து புறம்பெற வந்த போர்வாள் மரபர். நிறம் சிதை கவயமுடு, இந்த போர்க்களத்துல தங்களுக்கு உரிய ஆற்றலினை கொண்டு நிறப்புண் கூர்ந்து அந்த போர்க்களத்துல பல்வேறு விதமான விழுப்புண்ணை பெற்று புறம்பெற வந்த போர்வாள் மரம் அவைகளினால் அந்த மிகுதியான புண்ணை கொண்டு வாழ்ந்தவர்களும் இறந்தவர்களும் ஆகிய அந்த போர்வாள் மரவர் போர்க்களத்துல வாழ் கொண்டு வீர செயல் செய்த அந்த மரவர்கள் மேலே சொல்லப்பட்ட இத்துணை விதமான வீரர்களுக்கும். வருகை தாமன வாகை பொலந்தோடு பெருநாள் அமயம் பிறக்கிட கொடுத்து. அவ்வாறு போர்க்களத்துல உயிரை துறந்த பல்வேறு வீரர்களை சார்ந்தவர்களை அழைத்து அந்த வீரர்களின் இறந்து போன வீரர்களின் நினைவாக அந்த குடும்பத்தை சார்ந்தவரிடத்து எதை மன்னன் கொடுத்தானா? பொலந்தோடு வாகைக்கு உரியதாகிய வாகைனா வெற்றி, வெற்றிக்கு உரியதாகிய ஒரு சிறப்பான போரினை உங்களை சார்ந்தவர்கள் செய்து எனக்கு வெற்றியை ஈட்டி தந்தார்கள் என்று மகிழ்ந்த சேரன் அவர்களுக்கெல்லாம் பொன்னால் செய்யப்பட்ட தோடுனா மல பொலந்தோடு அடித்து பெருநாள் அமயம் பிறக்கிட கொடுத்து அந்த நாளிலே நல்ல மங்களம் என்று கருதி, பெருநாள்னா மங்களம், மங்களம் என்று கருதி பிறக்கிடம் கொடுத்து இப்படிப்பட்ட வீரர்களுக்கு உரிய தகுதியை சிறப்பை செய்து கொடுக்க. இந்த பாசறையில் அமர்ந்து கொண்டு சேரன் செங்குட்டுவன் இந்த போர்க்களத்துல தனக்கு உரியதாகிய ஆற்றலோடு இந்த மன்னனது வெற்றிக்காக பாடுபட்டு அந்த போர்க்களத்திலே உயிர் துறந்த வீரர்கள் அனைவரின் குடும்பத்தாருக்கும் தகுதியும் சிறப்பும் கொடுத்து மகிழ்ந்தான். இப்படி அமர்ந்து கொண்டிருக்க கூடிய நேரத்துல ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துறேன். கொடுத்து தொடர் போந்தை தும்பையொடு முடித்து, தோடார் போந்தை தும்பையொடு முடித்து தன்னுடைய கழுத்துல தன்னுடைய மாலையாகிய பனம்பூ மாலையையும் தும்பை மாலையையும் இந்த தோடு ஆர் போந்தைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தொல்காப்பிய மரபியல்ல பூ என்று புல் வகைக்கு சொல்லக்கூடாது. அதாவது தாவரங்களை ரெண்டாக பகுத்திருக்கிறார்கள், ஒன்று புல் மற்றொன்று மரம். புறப்பகுதியில் உறுதியோடு இருந்தால் அதெல்லாம் புல் வகை, அகப்பகுதி உறுதியோடு இருந்தால் வைரம் பாய்ந்து இருந்தால் அவைகளுக்கெல்லாம் மரம்னு பேரு. இத தொல்காப்பியர் எழுதுற புறக்காழனவே புல் எனும் ஒழிவ அகக்காழனவே மரம் என மொழிப.
இவ்வாறு அமையப்பெற்ற தாவரங்கள்ல அவைகளினது உறுப்புகளை தனித்தனியா தான் பேசு. மரத்திலே இருக்கக்கூடிய உறுப்புகளாகிய கிளை, அந்த மலர் மரத்திலே பூக்கக்கூடிய மலர்களை என்னன்னு சொல்லணும், மலர்னு சொல்லணும். அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகளை இலைன்னு சொல்லணும். ஆனா புல் என்கின்ற ஒன்றினுக்கு கிளைகள் கிடையாது. இப்ப தென்னை பனை ஈச்சைகளுக்கெல்லாம் கிளை கிடையாது. இவ்வாறு உரிய மரங்களை நாம என்ன சொல்லணும், புல்லுன்னு சொல்லணும். இவைகளுக்கு இலை இருக்காது, ஓலைகள் இருக்கும். இவைகளுக்கு மலர் இருக்காது, தோடுன்னு சொல்லணும். அதனாலதான் தோல் தார் போந்தை தும்பையோடு முடித்து தன்னுடைய தோளிலே தன்னுடைய குலத்தினுக்கு உரிய பூவாகிய பனம் பூவினையும் இந்த போர்க்களத்தை வெளிப்படையாக நிகழ்த்தி வெற்றியை ஈட்டி தந்ததினால் வெளிப்படை போராகிய தும்பை அதற்குரிய மலரையும் சுட்டி கொண்டு தோடார் போந்தை தும்பையோடு முடித்து பாடுதுறை முற்றிய கொற்றவேந்தன் தனக்கு உரியதாகிய பெருமைகளை முழுவதுமாக பெற்றவனாகிய வேந்தன் செங்குட்டுவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், ஆடு கொண்டு மார்போடு அரசு விளங்கு இருக்கையன். ஆடுன்னா வெற்றி. தான் மேற்கொண்ட வடபுலத்து போர்க்களத்துல வெற்றியை கொண்டு அந்த வெற்றி பெருமிதத்தோடு என்ன செய்கிறான், மார்போடு அரசு கொண்டு அரசு விளங்கு இருக்கையன் அதை பெருமிதமாக தன் உள்ளத்தில் நினைத்த அளவுல தனக்கு உண்டான பாசறையில கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருந்த பொழுது யார் உள்ள நுழையிறது, மாடல மறையோ. அவனுக்கு மாடல மறையோன் இரண்டாவது இடத்துல அவனை சந்திக்கணும். முதல் இடம் அவனை எங்க பார்த்தோம், கோவலன் புரஞ்சேரியில இருக்கின்ற பொழுது அந்த இடத்தினுக்கு மாடல மறையோன் வருவது பார்க்கிறோம். வந்த மாடல மறையோன் கோவலனினுடைய நிலையை பார்த்து கோவலன் புகார் நகரத்துல மேற்கொண்ட அரிய பல செய்திகள்ல மூன்று செய்திகளை மட்டும் எடுத்து சொல்லி அந்த செயல்களை செய்ததினாலே அவன் இல்லோர் செம்மல் என்றும் செல்லா செல்ல என்றும் கருணை மரவ என்றும் பல்லோராலும் புகழப்பட்ட கருத்தை சொல்றதற்கு பார்த்தோம். அவன் என்ன சொல்றான், நான் இந்த பகுதியில் வந்து நீராட்டத்தினை மேற்கொள்வதற்காக குமரி நோக்கி செல்லுகிறேன். ஆகவே போற பாதையில உன்னை பார்த்தேன், அதனால எனக்கு ஒரு ஐயம் வந்தது, புகார் நகரத்தில் இருக்கிற கோவலன் நீதானா என்று தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேச வந்தேன் சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான், இறுதியில இம்மை செய்தன யானரின் நல்வினை மும்மை பயன். இந்த பிறவியில கோவலனா நீ செய்ததெல்லாம் நல்லதுதான், இருந்தும் இந்த துன்பத்தினுக்கு நீ உட்பட்டு இருக்கிறாய் என்றால் அது போன பிறவியிலே உன்னால் செய்யப்பட்ட ஏதோ ஒரு பாவத்தின் தொடர்ச்சியாக இருக்க என்று வருந்தி அப்புறம் அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து மாடல மறையோன் போன. அந்த மாடல மறையோன் இப்ப இங்க பாரு, வந்தவன் என்ன வேடிக்கையா சொன்னான் பாருங்க. வந்தவன் மாடல மறையோன் உள்ள நுழைஞ்சிச்சாருன்னு செங்குட்டுவனை பார்த்துட்டு மாடல மறையோன் வந்து தோன்றி வாழ்க எம் கோ, என்னுடைய மன்னனே நீ நெடிது நாள் வாழ்வாயாக என்று வாழ்த்தி இந்த கனக விசையர் மீது கல் கொண்டு வந்த செய்தி எப்படி விளக்கறா பாருங்க. மாதவி மடந்தை காணல் பாணி கனக விசையர்த்தம் முடித்தலை நெறித்தது. எதையும் எதையும் எங்க கொண்டு வந்து முடிச்சிடுகிறாங்க என்னவா, மாதவி மடந்தை புகார் நகரத்துல கோவலனோடு காணல் வரி பாடின அந்த மாதவி, அவளால் பாடப்பெற்ற அந்த காணல் பாணி காணல் வரியில
அவள் என்ன குறிப்பை வைத்து பாடினாளோ அதன் விளைவுதான் பாணி கனக விசயர்த்தம் முடித்ததை நெறித்தது. அவள் எது குறித்து பாடினாலோ அதன் பயனாகத்தான் இந்த பத்தினிக்கு உரியதாகிய கல்லை இந்த கனக விசயர்கள் தங்கள் தலையிலே சுமக்க வேண்டியதாயிற்று என்று ரெண்டு நிகழ்ச்சியையும் ஒன்றாக பார்த்து பேசினார். இது ஒரு பெரிய வேடிக்கையான செய்தியாக யாரோ ஒரு பெண் காணல் வரி பாட அதனால எப்படி சேரன் செங்குட்டுவன் வடபுலம் நோக்கி படையெடுத்து பத்தினிக்கு உண்டான கல்ல அவர்கள் மீது சுமத்தினான். இது என்ன ஒன்றுக்கொன்று இணையில்லாமல் இருக்கிறதுன்னு அவையில இருந்த எல்லோருக்கும் ஒரு அச்சம். உடனே மன்னன் கேட்டான், கனக விசயர்தம் முடித்தலை நெறித்தது முழுது முதுநீர் ஞாலம் அடிப்படுத்து ஆண்ட அரசே வாழ்க என. முதுநீர் ஞாலம் தொன்மையான கடல், அந்த கடல் என்கின்ற நீரினால் சூழப்பட்ட இந்த உலகத்தை அடிப்படுத்து உன் ஆட்சிக்கு கீழாக அடிமைப்படுத்து ஆண்ட அரசே வாழ்க. ஆகவே அனைத்து நாடுகளையும் உன் ஆற்றலினாலே அடிமைப்படுத்தி ஆளுதற்குண்டான பொறுப்பில் உள்ள அரசனே செங்குட்டுவனே நீ வாழ்க என பகை புலத்து அரசர் பலர் இங்கு அறியா நகைத்திரம் கூறின. உடனே மன்னன் கேட்டான், ஏன்பா இந்த பகை புலத்துல இந்த பாசறையில நான் தங்கி இருக்கேன், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனும் தன்னுடைய ஆற்றலினாலும் தன்னுடைய போர் திறனினாலும் தான் இந்த வட ஆரிய மன்னரை எல்லாம் வென்றோம்னு நம்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீ இப்ப என்ன சொல்லுகிறாய், மாதவி என்கின்ற யாரோ ஒருத்தி அவளால் பாடின காணல் வரி அதன் விளைவாக இந்த கனக விசயரின் மீது பத்தினி தெய்வமாகிய கண்ணகிக்கு உண்டான கல் சுமத்தப்படுகிறதுன்னு காரணம் சொன்ன, இது எப்படி பொருந்தும்? நீ சொல்லுவதை கேட்பதற்கு நகைச்சுவையாக இருக்கிறது. நான் மன்னன் எப்படியாம் பகை புலத்து அரசர் பலர் இங்கு அறிய, பகை புலமாகிய இந்த வடபுலத்துல பல அரசர்களை நான் வெற்றி கொண்டு அவர்களெல்லாம் இந்த அரண்மனையில் இருக்கிறார். என்னுடைய திரு ஓலக்கத்துல என்னுடைய அரசாட்சி செய்தற்குண்டான மண்டபத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் இது ஆச்சரியம். ஆகவே பலர் இங்கு அறியா நகைத்திரம் கூறினை, என்னை எல்லோரும் சிரிக்கிற அளவுக்கு புதுசா ஒரு கதை சொல்லியிருக்கேன். யார் ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுல உன்னால் சொல்லப்பட்ட செய்தி இவ்வளவு பெரிய அழிவு படபுலம் பார்த்தது என்றால் அது என்றோ ஒரு நாள் கணிகை ஆகிய மாதவி பாடிய காணல் வரின்னு விளக்கம் சொல்ற என்ன பொருத்தம்? உன்னால் பேசப்படுவது வேடிக்கையாக இருக்கு. ஆகவே நகைத்திரம் கூறினை நான் மறையாள நான்கு வேதங்களை கற்றவனாகிய மாடல மறையோனே உன்னால் கூறப்பட்டது எங்களுக்கு சிரிப்பை தருகிறதே ஒழிய நீ சொல்லுவதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை தெரியல. என்ன அந்த உண்மைத்தன்மைன்னு கேட்கின்ற பொழுது மாடல மறையோன் நீண்ட நெடிய வரலாறு பேச, என்ன நடந்தது என்பதிலிருந்து தொடங்கி அந்த நிகழ்விலே ஈடுபட்டவர்களை எல்லாம் இந்த கோவலன் கண்ணகி என்கின்ற இருவரினுடைய மறைவுக்கு பிறகு என்னென்ன நிகழ்ந்ததுன்னு பட்டியல் கொடுத்த மாடல மறையோன் எவ்வளவு தெளிவா இருக்கான்னு பார்ப்போம், என்ன சொல்றான்னு பார்ப்போம். நான்மறையாளன்னு மன்னன் சொன்னவன யாது நீ கூறிய உரை பொருள் இங்கு என, நீ சொன்னாயே மாதவியினுடைய காணல் வரி கனக விசயர் மீது கல்லாய் ஏற்றப்பட்டதுன்னு நீ பேசினதற்கு யாது நீ கூறிய உரை, நீ எதற்காக இவ்வாறு பேசின, யாது நீ கூறிய உரை, உன்னால் உரைக்கப்பட்டது எந்த விதத்தில் சரியானது உரை, இரண்டாவது பொருள் இங்கு என நீ இவ்வாறு பேசியதின் உட்பொருள் என்ன, ரெண்டும் தெரியும். ஒவ்வொரு வீரனும் தான் முயன்று வெற்றி பெற்றதா நினைத்துக் கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு வீரனும் இந்த போர்க்களத்துல தான் முயன்று வெற்றி பெற்றதா நினைத்துக் கொண்டிருக்கிறான்.
ஆனா நீ உள்ள நுழைந்து என்ன சொல்லுகிறாய், இது பண்டொரு காலத்துல மாதவி பாடின காணல் வரிதான், இப்பொழுது கனகர் விசையர் மீது கல்லாய் கணக்கிறதுன்னு சொன்னா போர்க்களத்துல ஈடுபட்ட ஒவ்வொரு வீரனும் யோசிக்கார. இப்ப நம்ம முயற்சியினால் எதுவுமே நடக்கலையா, நாம செய்த போரினால் ஏதும் நிகழலையா என்று அவனவன் கேட்பான். அதனாலதான் கேட்கிறான், யாது நீ கூறிய உரை பொருள் இங்கு எது கருதி இப்படிப்பட்டதோ சொற்றொடர இந்த பாசறையில நீ வந்து சொன்ன விளக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே மாடலமறையோன் தெளிவா பேச என்ன பாருங்க, மாடலமறையோன் மன்னர்க்கு மன்னவர்க்கு உரைக்கும். இவ்வாறு சேரன் செங்குட்டுவன் கேட்ட உடனே மாடலமறையோன் மன்னவனாகிய செங்குட்டுவனுக்கு தெளிவா பேச ஆரம்பிச்சு. என்ன நடந்ததுன்னா, காணலம் தந்துரை கடல் விளையாட்டினுள் கோவலனுக்கும் மாதவிக்கும் மகிழ்ச்சியை தரத்தக்க கடல் விளையாட்டில் அவர்கள் ஈடுபட்டிருக்க, மாதவி மடந்தை வரி நவில் பாணியோடு ஊடற்காலத்து ஊழ்வினை உறுத்து எழு. இவர்கள் இவ்வாறு கடலாடு காதையில இருந்த பொழுது யாரு கோவலனும் மாதவியும் என்னாச்சு, மாதவி மடந்தை வரி நவில் பாணியோடு, மாதவி என்கின்ற அந்த நடன கணிகை அவளால் பாடப்பட்ட வரிப்பாடலும் அந்த வரிப்பாடலுக்கு உரிய தாளம். ஏற்கனவே சொல்லி இருக்கோம், வரிப்பாடல் என்றால் நிலம் சார்ந்த உணர்வை வெளிப்படுத்துவது. ஆகவே இந்த வரிப்பாடலை காணல் வரியில ஏற்பட்ட சிக்கலை மையமாக கொண்டு முதல்ல சொன்னது அந்த கடலாடு காதையில கோவலன் மாதவியிடம் ஊடல் கொண்டு வெளியே வந்தான். அவ்வாறு வந்ததற்கு பிறகு கோவலன் கண் மாதவியை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலுக்கு இவர் என்ன அழகான விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க, பாணியோடு ஊடற்காலத்து ஊழ்வினை உறுத்து எழ கண்ண மாதவியோடு மன்னிக்கணும், மாதவியோடு கோவலன் கொண்ட அந்த ஊடல் காலத்துல விதியும் சேர்ந்து கொண்டு, அதுதான் அந்த வரி, ஊடற்காலத்து ஊழ்வினை உறுத்து எழு. ஏற்கனவே அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதனால அந்த கருத்து வேறுபாடு நம்ம இலக்கியத்துல தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம், அந்த பகுதி நினைவில் இருக்கும். அதாவது ஆண்டுதோறும் நடைபெறுவதற்குண்டான இந்திர விழாவில தலைக்கோல் அறிவை பட்டம் பெற்ற நடன மாது நடனம் நிகழ்த்தணும், இது சட்டம். இது அந்த தலைக்கோல் அறிவை பட்டத்தினுக்கு உரிய விளக்கங்களை தரும்போதே சொல்லிவிடுவார், அரசு சார்ந்த விழாக்களில் நீ நடனம் ஆடி ஆகணும். ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்க இது எழுதா கிளவினாக்க இம்ப்ளைடு மீனிங் இது அப்படி. சரி, இதற்கு உட்பட்டு ஆண்டுதோறும் நடக்கிற அரசு விழால மாதவி நடனம் ஆடுற வழக்கம் உண்டு. அவ்வாறு நடனம் ஆடுகின்ற பொழுது நடனத்தை பார்ப்பவர்கள் சிலர் என்றால் நடனம் ஆடக்கூடிய மாந்தரையும் பார்க்கக்கூடிய அளவுல சிலர் இருப்பார்கள், இதை தவிர்க்க முடியாது, இது அடிப்படை, இதை தவிர்க்க முடியாது. இவ்வாறு மாதவி நடனம் ஆட அந்த நடனத்துல அவளுடைய அழகை ஒருவன் கோவலன் கேட்க புகழ்கிறான். இதனால மனது வருந்தின கோவலன் இயல்பாக மாதவி நடனம் ஆடியதற்கு பிறகுதான் இருவருமாக சேர்ந்துதான் வீட்டிற்கு வருவார். ஆனா இவ்வாறு மாற்றான் ஒருவன் தன் மனையை புகழ்ந்தது கண்டு மனது பொறாத கோவலன் நேரா அந்த அந்த பகுதியிலிருந்து விலகி வெளியே போயிட்டு இல்லாத ஒரு தலைவலியை இருப்பதாக சொல்லி கொண்டு நடன நிகழ்ச்சி முடிச்ச உடனே மாதவி கோவலனை தேடினா இல்ல, வீட்டுக்கு வந்தா தோழி வயந்த மாலை சொன்னா அவன் உள்ள சோர்வோடு படுத்திருக்கிறான். உடனே
மாதவிக்கு தெரிந்தது. எதனால இவன் இவ்வாறு தளர்வுற்றிருக்கிறான்? உடனே தன்னுடைய நடன ஒப்பனைகளை எல்லாம் கலைத்து மீண்டும் குளித்து நல்வேறு நல்ல மனமிக்க பொருள்களை எல்லாம் பூசிக்கொண்டு கோவலனை அழைத்து செல்லுகிறாள். எங்குன்னா கடற்கரை. அந்த காலத்துல இந்த மாதிரி கடற்கரையில போய் துணைவியோடு இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை இயற்கை வகுத்து கொடுக்கும். கடற்கரை மணல்ல நிறைய தென்னை மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கு. நான்கு தென்னை மரங்களை சுற்றி நீங்கள் பெரியதோர் ஆடை அல்லது அவரவர் அணிந்திருக்கக்கூடிய புடவையை எடுத்து கட்டினா ஒரு தனியான ஒரு பிரைவேட் கியூபிக்கலா மாறி அங்க போய் இந்த கோவலனோடு அவன் கொண்ட ஊடலை தீர்ப்பதற்கு நாம் முயலலாம்னு நம்பிதான் அழிச்சிட்டு போனோம். அங்க போய் வீணையை சரி செய்து ஸ்ருதி கூட்டி நான் என்ன பாணியில் பாடுவதுன்னு கேட்ட உடனே கோவலன் யாழ்கை வாங்குகிறான். அவன் பாட ஆரம்பிச்சு அதுதான் ஃபேமஸ் ஆற்றுவரி திங்கள் மாலை வண் குடைய புலவா செங்கோ நது ஊச்சி. இந்த பாடலை கேட்க கேட்க மாதவிக்கு ஒரு மெய்ய மெல்லிய ஐயம் மனதினுள் தோன்றுகிறது. நாம் அல்லாது ஏனைய பிற பரத்தையரோடு இவனுக்கு தொடர்பு இருக்கிறது போல் இவள் எண்ணுகிறார். அதனால கோவலன் பாடி முடிச்ச உடனே இவள் தன் உள்ள குறிப்பை வைத்து காணல் வரிய தொடர்ந்து பாடுகிறார். இவள் பாடும்போது என்ன குறிப்பை தந்தா? கோவலன, நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதாக இல்லை என்ற குறிப்பை தருவதற்காக எம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோமாள்னு பாடினார். உடனே கோவலனுக்கு இதான் விதி. இந்த மாதவி அங்கு பாடாமல் இருந்திருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. பாடியது ஒரு பிரச்சனை, அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பாடல்ல ஒரு குறிப்பு பொருளையும் அதாவது கோவலன் இல்லாத வழி இவளுக்கு பல பேரோடு தொடர்பு இருந்ததாகவும் ஆகவே அந்த கோவலன் என்கின்ற கணவன் இல்லாத பொழுது இவள் பிற ஆடவரோடு தொடர்பு கொண்டிருப்பதாகவும் கோவலனாகவே யோசித்தான். எம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் என்று சொற்றொடருக்கு கோவலன் தானா இப்படி பொருள் எடுத்தான். அதனால கடுமையான கோபத்தோடு அவ கைய உதறிட்டு போனான். அப்படி சந்திரனுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதினான். அதை பார்க்கல. அதன் பிறகு கோசிகமாணி என்கின்ற ஒரு அந்தணனிடம் ஒரு ஓலை கொடுத்து விடுறா. புறஞ்சேரியில அந்த கோசிகமாணி இந்த கோவலனை பார்த்ததற்கு இளங்கோவடிகளே பாற்றுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ ஒரு கேள்வி. இந்த மாதவி பாடியதினாலேயே கோவலன் பிரிந்தானா அப்படின்னு கேட்டா நீங்க விளக்கம் தர்றாரு இளங்கோவடிகள். இல்ல, அவன் பிரியணும்னு கோபத்தை கொண்டிருந்தான், அதோட அவர்களது விதியும் சேர்ந்தது. அந்த விதிதான் இளங்கோவடிகளுக்கு மிக பெரியதோர் துணை. எங்கெல்லாம் கதையினது போக்குல சில சிக்கல்களை தீர்க்க முடியாமல் போகிறதோ அந்த சிக்கல் உண்டான பகுதிய என்னன்னு சொல்லிடலாம், ஊழ்வினைன்னு சொல்லு. இதை இளங்கோவடிகள் செய்யற அதுதான். பாருங்க அந்த இடத்த வரிய. காணலம் தந்துறை கடல் விளையாட்டினுள், காணலம்னா கடற்கரையில இருக்கக்கூடிய சோலை, தந்துறைனா குளிர்ச்சி மிக்கு இருக்கக்கூடிய கரை, கடல் விளையாட்டினுள் அந்த கடல்ல விளையாட்டாக இவர்கள் பாடிய பொழுது மாதவி மடந்தை வரி நவில் பாணியோடு, மாதவியால் பாடப்பெற்ற அந்த நிலம்சார் வரி பாடலை அவள் பாட ஊடு பாணியோடு உடற்காலத்து ஊழ்வினை உறுத்து எழ அவள் பாடின நேரத்தோடு விதியையும் சேர்ந்து அங்கு ஒன்றாக சேர்ந்ததினால் கோவலனும் மாதவியும் பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. நமக்கு இதுவரைக்கும் தான் கதை தெரியும். கோவலன் மாதவியை விட்டு பிரிந்து வந்தான். அதுக்கப்புறம் மாதவிக்கும்
மாதவியினுடைய மகளாகிய மணிமேகலைக்கும் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. இனிமே தெரியும் கதையின் போக்கில் யாரும் சொல்ல. அதனால இப்ப பாருங்க, கூடாது பிரிந்து குலக்கொடி தன்னுடன் ஊழ்வினை ஊட்டியதால் மீண்டும் மாதவியோடு கூடுதலை செய்ய விரும்பாத கோவலன் குலக்கொடி தன்னுடன் தன் குலத்தினுக்கு கொடி போன்றவளாக இருந்த கண்ணகியோடு மாட மூதூர் மதுரை புக்கு, மாடங்கள் நிறைந்த உயரிய கட்டடங்கள் பல நிறைந்த மதுரை என்கின்ற தொல் நகரினுள் நுழைந்து புக்கு அங்கு இளைத்தார் வேந்தன் எழில் வான் எய்த கொலைக்களப்பட்ட கோவலன் மனை புக்கு. இந்த கோவலன் மதுரைக்கு வர மதுரையில இளைத்தார் வேந்தன், ஏன்னா வேப்பம்பூ இலைகளுக்கு நடுவுல தான் பூக்கும், ஆகவே அந்த பூவினை இலையோடு சூடி கொண்டு இருக்கக்கூடியவன் இளைத்தார் வேந்தன் எழில் வான் எய்த அவன் தனக்கு உண்டான சொர்க்கத்தை அரசு கட்டிலேயே பெற்று விட்டான். யானோ அரசன் யானே கள்வன் என்று சொல்லி அங்கே இறந்து போனான். எய்த இளைத்தார் வேந்தன் எழில் வான் எய்த அந்த வேப்ப மாலையை சூடியவனாகிய பாண்டியன் நெடுஞ்செழியன் எழில் வான் எய்த அழகு பொருந்திய சொர்க்கத்தினுக்கு போய் சேர கொலைக்களப்பட்ட கோவலன் அந்த பாண்டிய மன்னனால் கள்வன் என்று கருதி கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி குடவர் கோவே நின்னோடு புகுந்து, அது நின்னோடு புகுந்துன்னு இருக்கக்கூடாது நின் நாடு புகுந்துன்னு இருக்கணும் எழுத்துப்பிழை. ஆகவே கோவலன் மனைவி கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி குடவர் கோவே, குடவர் கோவேன்னா குட திசையில் இருக்கக்கூடிய மன்னனாகிய சேரன் செங்குட்டுவனே நின்னோடு புகுந்து நின் நாடு புகுந்துன்னு இருக்கணும், உன்னுடைய நாடாகிய சேர நாட்டினுக்கு உள்ளே வந்து அங்கு அவளது கணவன் வான்வழியாக வந்து அழைத்து சென்றான் அல்லவா புகுந்து வடதிசை மன்னர் மணிமுடியேறினள், உன் நாட்டினுக்கு வந்தவளாகிய இந்த கண்ணகி அதோடு நில்லாமல் அவளை நீ தெய்வம் என்று கருதக்கூடிய அளவிலே நீயும் உன் மனைவியும் முடிவு செய்ய அப்படிப்பட்ட தெய்வத்தினுக்கு ஓர் கோவில் அமைக்க வேண்டும் என்று உன் மனையால் விரும்ப அந்த கோவிலுக்கு உரிய பத்தினி தெய்வமாகிய கண்ணகியின் சிலையை நீ மேற்கொள்ளுதற்கு படதிசையின் மீது படையெடுத்து அந்த கண்ணகிக்குரிய கல்லை இந்த கனக விஷயரின் தலையின் மீது ஏற்றினாய். அதனாலதான் நான் சொன்னேன் மாதவி பாடிய காணல் வரி கனக விஷயரின் தலையின் மீது கல்லாய் சுமக்க வைத்ததுன்னு ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தினேன். இன்னும் கேட்டு அருள் இகழ்வேல் தடக்கை மன்னர் கோவை, இதற்கு மேலும் நடந்ததை நான் சொல்றேன் கேளு. என்ன நடந்தது என்று போர்க்களத்துல இகல்னா போர்க்களம், வேல் தடக்கை பகை புலத்தில வேலினை கொண்டு நீண்ட உனது நெடிய கைகளினால் போர் செய்தற்குரிய ஆற்றலை பெற்ற மன்னர்களின் எல்லாம் தலைவனே, மன்னர்களுக்கு தலைவனே மன்னர் கோவே, யான் வரும் காரணம் நான் இப்ப எதுக்காக கங்கை கரைக்கு வந்தேன்னு நீ கேட்கலாம். ரொம்ப அழகா சொல்றான் இது எந்த அளவுல நம்முடைய மனதுல இருக்கணும். ஒரு தீயதை பார்ப்பதினாலும் நமக்கு தீமை விளையும், ஒரு தீயது என்கின்ற ஒன்றை வேறு வழி இல்லாமல் பிறர் மாட்டு அதை ஒரு செய்தியாக சென்று சொல்லுவதினாலும் நமக்கு தீமை விளையும்ன்ற மாடலன். அதனாலதான் பண்டைய மன்னர்கள் அல்லது பண்டைய மக்கள் யாவருமே என்ன நினைத்தார்கள்னா எந்த சூழ்நிலையிலும் நல்லதை தவிர வேறு எந்த ஒரு காரணத்தினாலும் தீயதை நினைக்க கூடாதுன்னு எழுதினார். அதான் வள்ளுவரும் எழுதினார் தீயவை தீய பயத்தலாம், அது மன மொழி மெய்களினால் என்ன செய்தாலும் தீயது தீயதை தான். இல்லைங்க மாடல மறையன் சொல்றான் நான் இதெல்லாம் விவரமா உனக்கு சொன்னேன்னு இப்ப நான் ஏன் வடபுலம் வந்தேன் காரணம் சொல்றான். இன்னும் கேட்டருள் இகழ்வேல் தடக்கை மன்னர் கோவே யான் வரும் காரணம். நீ கேட்கலாம் மதுரையிலிருந்து இங்க எப்படிதான் வந்தேன்னு அதுக்கு விளக்கம் சொல்றான்.
மாமுனி பொதியின் மனை மலை வளம் கொண்டு குமரியம் பெருந்துறை ஆடி மீழ்வு. நானும் புகார் நகரத்திலிருந்து பயணப்பட்டு மதுரை மாநகர்ல புரஞ்சேரியில கோவலனை பார்த்துட்டு அப்புறம் புதிய மலைக்கு போய் அகத்தியன் வாழக்கூடிய அந்த மலையை வழிபட்டு அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு போய் அந்த குமரி கடலில் நீராடிட்டு மீண்டும் என் சோழ நாடு நோக்கி செல்லக்கூடிய நிலை வந்த பொழுது என் விதி திரும்பி மதுரை வழியாவே வந்தேன். சொல்றான் பாருங்க, குமரியம் பெருந்துரையாடி மீழ்வேன் ஊழ்வினை பயன் கொல் உரைசால் சிறப்பின் வாய்வாட்டன்னவன் மதுரையில் சென்றே. நான் மதுரையை தொடாமலே வந்திருக்க முடியும், வழி இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து நீங்கள் மீண்டும் சோழ நாடிற்கு தஞ்சைக்கு வர வேண்டும், புகாருக்கு வர வேண்டும்னா நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மதுரையை தொடாமல் வர முடியும். பாதைகள் இருக்கு அன்னைக்கு. நான் அப்படிப்பட்டதோர் பாதையை தேர்ந்தெடுத்து புகாருக்கு வந்திருக்கணும். மாறாக என்னாயிற்று, என் விதி என்னை தள்ளியதினால் ஊழ்வினை பயன் கொள் நான் மீண்டும் மதுரைக்கு வர வேண்டும் என்று நான் செய்த பாவம் போ, என்னால் செய்யப்பட்ட ஊழ்வினை போல். ஆகவே உரைசால் சிறப்பின் சொல்லுதற்கு அரிய பெருமைக்கு உரியதாகிய நகராகிய மதுரைக்கு வாய்வாட்டென்னவன் ஒளி பொருந்திய வாட்படையை உடையவனாகிய தென்னவனாகிய பாண்டியன் தென்னவன் மதுரையில் சென்றேன். அந்த மதுரை மாநகருக்கு மீண்டும் செல்லக்கூடிய வாய்ப்பு. நான் கன்னியாகுமரியிலிருந்து புகார் நோக்கி வரக்கூடிய பாதையில ஊழ்வினை துரத்த மீண்டும் என்னுடைய விதி என்னை தள்ளியதினால் மதுரைக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டது. அங்கதான் தெரிந்து கொண்டேன் சென்றேன் வலம்படு தானை மன்னவன் தன்னை சிலம்பின் வென்றாள் வென்றனள் சேயுழை என்றலும். வலம்படு தானைனா ஆற்றல் மிக்க படைபலத்தை கொண்டவனாகிய செழியன் பாண்டியன மன்னவன் தன்னை சிலம்பின் வென்றனள், தன்னிடம் இருக்கக்கூடிய ஒற்றை சிலம்பினால் இந்த கண்ணகி அவனை வென்றாள் வென்றனள் சேயுழை என்றலும். தாதரு மன்றத்து மாதரி எழுந்து. இப்பதான் பழைய கதைக்கு போறோம். என்ன, இந்த கோவலன் மதுரைக்கு வந்த பொழுது அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரித்தவள் யாரு, இடைக்குல மடந்தையாகிய மாதரி. ஆகவே பாண்டியன் தவறுழைத்தான், அதனால் கோவலன் கொலை செய்யப்பட்டான். அவ்வாறு இறந்து போன கோவலன் குற்றமற்றவன் என்று நிரூபிக்க கண்ணகி தன் கையில் இருந்த ஒற்றை சிலம்போடு நீதிமன்றத்துல சென்று வழக்காடி மன்னன் அது கண்டு தன் தவறை உணர்ந்து இறந்து போன செய்தியை மாதரி கேட்ட. அங்க அந்த கதாபாத்திரத்துக்கு முடிவு கொடுக்கணும். ஆகவே தாதெரு மன்றத்து, தாதெரு மன்றம் பசுக்கூட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மன்றமாகிய புரஞ்சேரி. மாதரி எழுந்து அந்த மன்றத்தினுக்குரியவளாகிய மாதரி என்கின்ற அந்த இடக்குலம் அடந்த எழுந்து கோவலன் தீதிலன் என்னிடம் அடைக்கலமாக வந்தவனாகிய கோவலன் யாதொரு தவறையும் செய்திருக்க மாட்டான். கோமகன் பிழைத்தான். கோமகன்னா அரசன். அரசனானவன் பிழை செய்து கோவலனை ஆராயாமல் கொன்று விட்டான், பிழைத்தான். அடைக்கலம் இழந்தேன், என்னிடம் பாதுகாப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை நான் முறையாக பாதுகாக்கவில்லை, அதனால்தான் கோவலன் இறந்து பட்டான்னு மாதிரி வருத்தப்பட்டாளாம். ஆகவே அடைக்கலம் இழந்தேன், இடைக்குல மக்கள் தன்னுடைய மக்கள் எல்லாம் கூப்பிட்டார். இடையர் குலத்துல இருக்கக்கூடிய அந்த இடைக்குல மக்களை எல்லாம் கூப்பிட்டார். இப்படி நடந்து விட்டது. கோவலன் கள்வன் என்று கருதி கொல்லப்பட்டான். கண்ணகி மன்னனிடம் சென்று முறையிட்டு தன் கணவன் கள்வன் இல்லை என்று நிரூபித்து இந்த மதுரையம்பதியை எரிக்க முன்வந்தாள். ஆகவே நம்மிடம் அடைக்கலமாக வந்த ஒரு பொருளை நாம் முறையாக பாதுகாக்கவில்லை. ஆகவே இடைக்குலத்தில் உள்ளோர்களே, குடையும் கோலும் பிழைத்தவோ என, குடைனா மன்னனினது வெண்கொற்ற குடை,
கோல்னா அவனுடைய செங்கோல். இவை இரண்டும் பிழைத்தவோ, இவை இரண்டும் தவறான பாதையில் சென்று விட்டானவோ என இடையிருள் யாமத்து எரியகம் புக்கதும். நள்ளிரவிலே நெருப்பை மூட்டி மாதரி அந்த நெருப்பிலே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள். தன்னிடம் அடைக்கலமாக வந்த ஒரு பொருளை நான் முறையாக பாதுகாக்காமல் போனேனே என்ற வருத்தத்தினாலே தன் இன மக்களை எல்லாம் அழைத்து மன்னனது செங்கோல் தவறியது, மன்னனது வெண்கொற்ற கொடை நன்மையை தரவில்லை, ஆகவே நான் இனி வாழுவதில் பயனில்லை என்று நள்ளிரவிலே எரியினை மூட்டி மாதரி அந்த நெருப்பிலே விழுந்து உயிர் துறந்தாள். இது ஒரு கொடுமையான நிகழ்ச்சி. அடுத்து மாதரியிடம் இந்த கோவலன் கண்ணகி இருவரையும் அடைக்கலமாக கொண்டு வந்து சேர்த்தார்கள் அல்லவா, அவ்வாறு சேர்த்த காவுந்திக்கு என்ன நிலைமை? தவந்தரு சிறப்பின் காவுந்தி சீற்றம், தவத்தினை தன் வாழ்நாளாக கொண்டிருக்கக்கூடிய காவுந்தி என்கின்ற அந்த சமண துறவியினது சீற்றம் நிவந்தோங்கு செங்கோல் நீநிலவேந்தன் போகு உயிர் தாங்கா பொறைசால் ஆட்டி. தவறான மழியிலே நீதியினை செயல்படுத்தி அதனால் தன் உயிரை உழந்த மன்னனினுக்காக எந்த விதத்திலும் கருணை கொள்ளாத பொறைசால் ஆட்டி என்னோடு இவர் வினை உறுத்ததோ என. இவர்கள் இந்த மதுரைக்கு வருவதற்கு நானும் என் வினையும் ஓர் காரணமாகி விட்டேனோ என்று வருந்தினாள். ஒரு கால் நான் இவர்களோடு வாராதிருந்திருந்தால் இவர்கள் மதுரைக்கே வந்திருப்பார்களா? இவளுக்கு மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வு, நான் இவர்களை மதுரைக்கு அழைத்து வருவதற்கு காரணமாயினேனே. ஆகவே இந்த விதிதான் அவர்களுக்கு இந்த மதுரையில ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்காமல் போயிற்றோ. ஆகவே என்னோடு இவர் வினை உறுத்ததோ என, என்னுடைய பாவம் இவர்களையும் சேர்ந்து வருத்தியதோ என்று வருந்திய காவுந்தி என்ன செய்தாளா? உண்ணா நோன்படு உயிர்ப்பதி பயர்த்ததும். அந்த சமணர்களுக்கு உண்ணா நோன்பு என்பது சல்லேகனைன்னு பேரு. வடதிசையை நோக்கி பார்த்து அமர்ந்த நிலையில எந்த உணவையும் உட்கொள்ளாமல் பட்டினி கிடந்து மெல்ல மெல்ல இறந்து போவார். அந்த நிலைக்கு உட்பட்டு காவுந்தி அடிகள் வடதிசை நோக்கி அமர்ந்து உண்ணாமலேயே உயிரை துறந்தள். உண்ணா நோன்படு உயிர் பதி பெயர்த்ததும், தன்னுடைய உயிரை இந்த உலகில் இருந்து நீக்கி கொண்டதும். அதுக்கப்புறம் பொந்தேர் செழியன் மதுரை மாநகர்க்கு உற்றது எல்லாம் மொழிவின்று உணர்ந்தாங்கு என்பதி பெயர்ந்தே. இந்த தேரினை உடைய எப்படிப்பட்ட தேர்? பொன்தேர் செழியன், பொன்னால் செய்யப்பட்ட தேரினை உடைய பாண்டியன் நெடுஞ்செழியன் அவனுடைய தலைநகராகிய மதுரைக்கு நடந்ததை எல்லாம் தெரிந்து கொண்டு மதுரை தீயினால் எரிக்கப்பட்டது போன்ற செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டு உற்றது எல்லாம் மொழிவின் உணர்ந்தாங்கு. அந்த மதுரைக்கு என்ன நடந்தது என்பத அங்கு இருக்கக்கூடிய பிற மக்கள் எல்லாம் எடுத்து சொல்ல அதன் மூலமாக நான் முற்றிலுமாக தெரிந்து கொண்டு எதெல்லாம் சொன்னார்கள்? மாதரி இறந்தது, காவுந்தி இறந்தது, மதுரையம்பதி எரிந்தது, மற்றைய செயல்களாகிய மன்னன் அங்கேயே இறந்தது, அவனை தொடர்ந்து அரசி கொப்பெருந்தேரி இறந்தது, எல்லா செய்திகளையும் பிறர் சொல்ல கேட்ட நான் புகாருக்கு வந்தேன். என் பதி பெயர்ந்தேன், என்னுடைய நகராகிய புகாருக்கு வந்து சேர்ந்தேன். பெயர்ந்தேன் உயர் போற்றி செம்பியன் மூதூர் சிறந்தோர்க்கு உரைக்க. செம்பியன்னா சோழன். இந்த ஊருக்கு வந்து என்னுடைய நாட்டுல சோழனால் ஆளப்படக்கூடிய என்னுடைய நாட்டுல நான் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் ஏற்பட்டதை எல்லாம் சொல்லி அவர்கள் இறந்ததினால் அதன் தொடர் நிகழ்வாக நிகழ்ந்த எல்லா அமங்கல செய்திகளையும் எங்கள் ஊர் மக்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா எங்கள் ஊர்ல கோவலனுக்கு தனித்ததோர் பெருமை. ஆகவே சொன்னதினால செம்பியன் மூதூர் சிறந்தோர்க்கு உரைக்க, அவ்வாறு நான் உரைத்ததினால் என்ன நடந்தது என்பதை அடுத்த வகுப்புல தொடரும். சரியா?